முன்னாள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் மூக்கையா தேவரின் 40வது நினைவு நாளை ஒட்டி மதுரை அரசடியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மூக்கையா தேவரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் புரிதலோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தால் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பொருட்களில் எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது, அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி என்பது அவருடைய ஆசை என்றும், யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.